செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவினாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். ரொம்ப அழகாக சமயபுரத்து மாரியம்மன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. வரக்கூடிய புதன்கிழமை 17/7/2024 இந்த வருஷத்தோட ஆடி மாதம் அப்படிங்கிறது பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனுடைய அருள் நாம் அனைவரும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த உலகத்துக்கெல்லாம் சக்தியாக திகழக்கூடிய மாபெரும் பராசக்தி அந்த பெண் தெய்வத்தை போற்றும் வகையில் நாம் ஆடி மாதம் முழுவதும் விசேஷத்துக்கு பஞ்சமில்லாமல் இந்த மாதம் முழுவதும் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை போன்ற விசேஷங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுதுங்க. இந்த ஆடி மாதம் நாளன்னைக்கு பிறக்கக்கூடிய ஆடி மாதம் என்னைக்கு நிறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமையோடு நிறைவடைகிறது. அந்த வெள்ளிக்கிழமையும் வரமகாலட்சுமி விரதம், அதாவது வரலட்சுமி விரதம்னு சொல்வோம் இல்லையா, அந்த விரதத்தோடு நிறைவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் ஏன் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாடுகளுக்காக நம்ம வந்து முழுசாக ஒதுக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நட்சத்திரமும் வழிபாட்டுக்கு உரிய நாட்களாகவே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி, 3 ஏகாதசி இந்த ஆடி மாதத்தில் வருவது இதோட தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, நல்ல விஷயத்தை நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தை சூன்ய மாதம், அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்ய மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பூஜ்யம்னா என்னது, ஒன்றுமே இல்லாதது. இந்த பிரபஞ்சம் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லாத அந்த பூஜ்யத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்வதற்காக தான் இந்த ஆடி மாதத்தில் மற்ற எந்த விஷயங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் தராமல் வழிபாட்டுக்கு மட்டுமே வந்து நம்ம முக்கியத்துவம் தரோம். இந்த வழிபாடுகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 3 முக்கிய பொருட்களை தான் ஆடி முதல் நாள் எல்லாருமே எந்த காரணமும் சொல்லாமல் அந்த 3 பொருட்களை எப்படியாவது வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. ஏன்னா அம்மனுக்கு பிடித்தமான இந்த 3 பொருட்களை நம்ம வாங்கி பூஜை அறையில் வைக்கும் பொழுது முதல் நாளே அம்மனுடைய அருட்பார்வை நம்ம மீதும் நம்மளுடைய குடும்பத்தின் மீதும் விழும். அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் புதன்கிழமை பிறக்குதுன்னா அதற்கு முன்பே உங்களுடைய வீட்டில் ரொம்ப நாளாக கிளீன் பண்ணாத பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் தரவாக சுத்தம் பண்ணிவிடுங்க. பூஜை அறையையும் அழகாக தொடச்சிடுங்க. அதை மாதிரி உங்களுடைய நிலைவாசலுக்கு அழகாக என்னென்னலாம் அலங்காரம் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ பார்க்குற பொருளை தவிர வேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் ஆடி மாதத்தையும் வேப்பிலையையும் பிரிக்கவே முடியாது. வேப்பிலை அப்படிங்கிறவங்க ஒரு பெண் அப்படிங்கிற விஷயம் பல முறை நம்மளுடைய சேனலில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த வேப்பிலை குத்து ஆடி மாதம் முழுவதும் உங்களுடைய நிலைவாசலில் சொருகியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நோய் தொற்றுலாம் வந்து அதிகமாக பரவக்கூடிய ஒரு மாதம். அந்த நோய் தொற்று நமக்கு பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருமி நாசினியான வேப்பிலையை நம்ம நிலைவாசலில் சொருகி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அம்மன் கோவில்களில் வேப்பிலையும் மஞ்சள் நீரும் தான் பிரசாதமாகவே தருவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்திட்டு வாங்க. அம்மனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வர ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு எதையுமே நீங்கள் தவற விட்டுடாதீங்க. எந்த நாளில் என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பூஜைகளாம் நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க. அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஆடி 1 தேதி புதன்கிழமை நம்மளுடைய பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சுத்தமான தாழம்பூ, குங்குமம், இதை வந்து அவசியம் நம்ம பூஜை அறையில் வைக்கணுங்க. அடுத்தது நல்ல சுத்தமான மஞ்சள் பொடி, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி அவசியம் நம்ம வைக்கணும். அடுத்தது எலுமிச்சைக்கனி, ராஜகனி என்று அழைக்கக்கூடிய இந்த எலுமிச்சைக்கனி, இந்த 3 நம்ம அவசியம் வைக்கணும். நீங்கள் இந்த 3 பொருளையும் வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு 1 கொத்து வேப்பிலை அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக சொருகி வைக்கணும். சிலை வச்சுருந்தா நீங்கள் அதற்கு வைக்கலாம், அல்லது படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்திற்கு மாலையாக கூட கட்டி போடலாம்.
இந்த பூஜையை செய்யும் போது நிச்சயமாக ஆடி முதல் நாள் குலதெய்வத்தை, நம்முடைய குலதெய்வத்தை நாம் வந்து நிச்சயமாக வழிபட்டு அதற்கப்புறம்தான் நம்ம வந்து அம்பாள் இந்த அன்னை சக்தி வழிபாடை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த ஆடி ஒன்று எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அவசியம், இப்போ என்னால் செய்ய முடியல அப்படின்னு குடும்பத் தலைவி ஒதுங்கிட்டா கூட அவங்களுக்கு பதில் அவங்களுடைய பசங்களோ கணவரோ வேற யாராவது அவசியம் இந்த மூன்று பொருளையும் உங்கள் பூஜை அறையில் வைக்கணுங்க. குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினமே நெய்வேத்தியம் நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கும் பொழுது அம்மனுடைய மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தருவாள். ஏன்னா அம்பாளுக்கு இந்த சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப சக்திக்கு பிடித்த ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழ், சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் மாவிளக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப உகந்தது. அதனால் ஆடி முதல் நாளில் நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் செய்து உங்கள் பூஜை கறையில் இந்த பொருட்களோடு வைத்து அம்பிகையை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சகல வளங்களையும் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்திங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அன்னைக்கு பூஜை பண்ணுறீங்க இல்லையா, அந்த எலுமிச்சையில் நீங்கள் எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி. அந்த ஓம் சக்தியையே நீங்கள் வந்து இந்த எலுமிச்சை பழத்தில் நீங்கள் எழுதுறீங்க. எழுதிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு குங்குமத்தாலையும் மஞ்சளாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அல்லது ஏதாவது ஒரு பொருளால் நீங்கள் குங்குமத்தால் 108 ஓம் சக்தி போற்றி தனியாகவே இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட இன்னொரு மொபைலை பார்த்து படிக்கலாம். அல்லது எனக்கு அதெல்லாம் சரி வரல அப்படின்னா நீங்கள் ஓம் சக்தியே போற்றி, ஓம் சக்தியே போற்றி, ஓம் சக்தியே போற்றி அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது. 108 முறை நீங்கள் அர்ச்சனை செய்யணும் அந்த எலுமிச்சை பழத்துக்கு. இந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் இந்த மஞ்சள், குங்குமம், இந்த எலுமிச்சை, இதை மூணுமே உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ நிறைய எடுத்துருக்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு குங்குமச்சிமிழில், ரெண்டு குங்குமச்சிமிழில், ஒன்றுத்தில் மஞ்சள், ஒன்றுத்தில் குங்குமம், ஒரு லெமனை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நீங்கள் வச்சுடுங்க. அது மாதம் முழுவதும் அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய வேண்டுதலை எல்லாத்தையும் நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்துக்கிட்ட சொல்லலாம். அது நிச்சயமாக நிறைவேற்றி தரும். 1ஆம் தேதியே நம்ம இதை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த மாதத்திற்குள் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுறீங்களோ அது எல்லாமே இந்த ஆடி மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும். நீங்கள் நம்பி இதை செய்யலாம். யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க இதை மாதிரி லெமனில் எழுதலாம். அப்படி இல்லைங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மூன்று பொருளை மட்டும் வச்சுக்கோங்க. லெமனும் அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். இன்கேஸ் லெமன் ஒரு வாரத்தில் எனக்கு அழுகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அது எடுத்துக்கிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இல்லை அப்படியே இருக்குது, அது காஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது, அது உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். ஆனால் குலதெய்வத்திற்கான முதல் வழிபாடு நீங்கள் செஞ்சே ஆகணும். அதை மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய புண்ணியமே தனி தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.